144 தடை உத்தரவை மீறி தேவையில்லாமல் சாலையில் திரியக்கூடாது என்பதை வலியுறுத்தி வீதி வீதியாக காவல்துறையினர் அணிவகுப்பு. 144 தடை உத்தரவு இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் தேவையில்லாமல் யாரும் சாலைக்கு வரக்கூடாது என காவல்துறையினர் இன்று அணிவகுப்பு நடத்தினர். நெல்லை மாநகர காவல்துறை சார்பில் நெல்லை மாநகரத்தில் பல்வேறு பகுதிகளிலும் 144 தடை உத்தரவை பொதுமக்கள் மதிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி பல்வேறு விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்நிலையில் நெல்லை சந்திப்பு உடையார்பட்டியிலிருந்து காவல்துறை விழிப்புணர்வு அணிவகுப்பு இன்று நடைபெற்றது. இதற்கு நெல்லை டவுன் உதவி ஆணையர் சதீஷ்குமார் தலைமையில் காவலர்கள் வீதி வீதியாக சென்று கொரோனா வைரஸ் முன்னெச்சரிக்கை காரணமாக 144 தடை உத்தரவு போடப்பட்டுள்ளது. இந்த சூழ்நிலையில் பொதுமக்கள் யாரும் தேவையில்லாமல் வெளியே வர வேண்டாம் என காவல்துறை வாகனத்தில் ஒலிபெருக்கி மூலம் பிரச்சாரம் மேற்கொண்டனர். இந்த போலீசார் அணிவகுப்பு நெல்லை சந்திப்பு உடையார்பட்டியிலிருந்து புறப்பட்டு சிந்துபூந்துறை, மேகலிங்கபுரம், மதுரை ரோட், கைலாசபுரம், மீனாட்சிபுரம், சீன் கிராமம் ஆகிய பகுதிகளுக்கு சென்றனர். அப்போது சாலையில் நிற்கும் பொதுமக்களை வீட்டை விட்டு யாரும் வெளியே வரக்கூடாது என வெளிநாட்டில் இருந்து நெல்லை வந்த பயணிகளை அடையாளம் கண்டு இன்றும் அவருடைய வீட்டில் ஸ்டிக்கர் ஒட்டி தனிமைப்படுத்தியதாக மாநகராட்சி அறிவித்தது. கொரோனா வைரஸ் பாதிப்பு நாடு முழுவதும் பெரும் அச்சத்தை ஏற்படுத்தி வருகிறது. 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு மக்கள் அனைவரும் வீட்டிலேயே இருக்க மத்திய மாநில அரசுகள் அறிவுறுத்தி வருகின்றனர். இந்த நிலையில் நாட்டில் பெரும் பாதிப்பு வெளிநாட்டில் இருந்து இந்தியா வந்தவர்களால் தான் உள்ளது என்று கண்டறியப்பட்டுள்ளது. இந்நிலையில் கடந்த 25 நாட்களுக்குள் வெளிநாட்டில் இருந்து தமிழகம் திரும்பியவர்கள், குறிப்பாக நெல்லை வந்தவர்களை மாநகராட்சி நிர்வாகம் லிஸ்ட் எடுத்து அவர்களுடைய வீடுகளை அடையாளம் கண்டு அவர்களுக்கு அறிவுரைகள் கூறி வீட்டின் வெளியே ஸ்டிக்கர் ஒட்டப்பட்டு உள்ளது. அந்த குடும்பத்தில் உள்ள அனைத்து பெயர்களும் எழுதப்பட்டு இவர்களை யாரும் சந்திக்கவோ நெருங்கவோ கூடாது என்று அதில் உத்தரவிடப்பட்டுள்ளது. இன்று நெல்லை மாநகராட்சி அதிகாரிகள் டாக்டர் ரஞ்சித்குமார், சுகாதார அலுவலர் முருகன் மற்றும் கிராம நிர்வாக அதிகாரிகள் ராமகிருஷ்ணன் முத்து ஆகியோர் நெல்லை வண்ணார்பேட்டை பகுதியில் வெளிநாடுகளிலிருந்து வந்த அவர்களுடைய வீடுகளில் ஸ்டிக்கர்களை ஒட்டி அவர்களுக்கு அறிவுரைகள் கூறி அவர்களை வீட்டில் இருக்குமாறும் வெளியில் விட யாரையும் உள்ளே அனுமதிக்க கூடாது என்றும் அறிவுரை வழங்கியுள்ளனர். வண்ணார்பேட்டை பகுதியில் மட்டும் சுமார் 20 குடும்பங்கள் வெளிநாட்டிலிருந்து வந்ததால் அந்த பகுதியில் சிறிது பதட்டமான பகுதியாக பார்க்கப்படுகிறது. நெல்லையில் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் மற்றும் தற்காலிக காய்கறி சந்தைகளை மாவட்ட ஆட்சியர் ஷில்பா பிரபாகர் சதீஷ் இன்று காலை நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். வெளிநாடு மற்றும் வெளி மாநிலத்திலிருந்து வந்த 2500 பேர் கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும், பொதுமக்கள் கூடுவதை தடுக்கும் வகையில் 14 இடங்களில் காய்கறி சந்தைகள் அமைக்கப்பட்டு உள்ளதாகவும் ஆட்சியர் தெரிவித்தார். நெல்லை மாவட்டத்தில் கொரோனா தடுப்பு பணிகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. பொதுமக்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் சிரமமின்றி கிடைத்தல், நோய் தடுப்பு நடவடிக்கைகளை மாவட்ட ஆட்சியர் ஷில்பா பிரபாகர் சதீஷ் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். பாளையங்கோட்டை பேருந்து நிலைய பகுதியில் கிருமி நாசினி தெளிக்கும் பணிகளை ஆய்வு செய்த அவர், தொடர்ந்து வஉசி மைதானத்தில் அமைக்கப்பட்டுள்ள காய்கறி சந்தையையும் பார்வையிட்டு
அங்குள்ள கடைகளில் நியாயமான விலைக்கு பொதுமக்கள் காய்கறிகள் வழங்க வேண்டும் என்றும் கூடுதல் விலைக்கு விற்பனை செய்யக்கூடாது எனவும் அறிவுறுத்தினார். பொதுமக்களிடம் சமூக விலகலை கடைபிடிக்கவும் கேட்டுக்கொண்டார். இதனைத் தொடர்ந்து அவர் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில், மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் நானே கிழங்க, திருநெல்வேலி மாவட்டத்தில் கொரோனா வைரஸ் பரப்பாமல் இருக்கிறதுக்காக அனைத்து முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகளும் செஞ்சுட்டு இருக்கோம். முக்கியமாக டிஸ்இன்ஃபெக்ஷன்ஸ் பண்ணுறது, டிஸ்இன்ஃபெக்ஷனுக்காக அனைத்து பப்ளிக் இடங்கள், பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன், ரோட்ஸ் அண்ட் பப்ளிக் பிளேசஸ் எல்லாமே வந்து நம்ம டிஸ்இன்ஃபெக்டன்ட் யூஸ் பண்ணி கம்ப்ளீட் டிஸ்இன்ஃபெக்ஷன் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போதைக்கு மெடிக்கல் ஃபெசிலிட்டி வந்து மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல்லையும் மற்றும் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்லையும் பெட்ஸ் எல்லாமே தயார் நிலையில் இருக்குது. 2500 மேலே வெளிநாட்டிலிருந்து வெளி மாநிலத்திலிருந்து வந்த பொதுமக்களை வந்து கண்காணிப்பில் இருக்காங்க, ஹோம் குவாரண்டைனில் இருக்காங்க. அவங்களுடைய மெடிக்கல் ஸ்டேட்டஸ் வந்து அடிக்கடி செக் பண்ணிவிட்டு அவருக்கு தேவையான ஃபெசிலிட்டிஸ் வந்து வி ஆர் டேக்கிங் கேர். க்ரௌடட் இடங்கள், தட் இஸ் வெஜிடபிள் மார்க்கெட்ஸ் வந்து ஸ்பெஷலி நம்ம நாலு இடத்துல இருந்தது சிட்டியில், அது கொஞ்சம் க்ரௌடடாக இருந்ததுனால ஓப்பன் ஸ்பேசஸை பார்த்துட்டு ஒரு 16 இடத்துல அதை ஷிஃப்ட் பண்ணி டிஸ்பர்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது போக சில க்ராசரி ப்ரொவிஷன் ஸ்டோர்ஸ் வந்து ஹோம் டெலிவரி கொடுத்துருக்காங்க. ஸோ தேவைப்பட்ட ஹோம் டெலிவரியிலிருந்து தே கேன் டேக் த ஃபெசிலிட்டி. ஸோ இதெல்லாம் இருக்கும்போது நம்ம பொதுமக்கள் வந்து வெளியே வராமல் வீட்டிலேயே இருந்து அவங்களுடைய ஹெல்த்தை பார்த்துக்கணுன்றது கேட்டுக்கொள்கிறேன். இல்லை, எல்லா பொருட்களும் வந்து ரேட் கண்ட்ரோல் ரேட்டில் இருக்கணும். இது வந்து நம்ம அந்த அசோசியேஷன்ஸ் மூலமாக கண்காணிப்பில் இருக்குது. ஃபுட் இன்ஸ்பெக்டர்ஸ் இருக்காங்க. ஸோ ப்ரைஸ் கண்ட்ரோல் இந்த அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் மூலமாகவும் ஃபுட் டிபார்ட்மெண்ட் மூலமாகவும் வீல் ட்ரை டு கண்ட்ரோல் த ப்ரைஸஸ். அந்த குவாரண்டைனில் இருக்கிறவங்க அத்தியாவசிய பொருட்கள் காய்கறி போட்ட பொருட்கள் கிடைக்கிறதுக்கு என்ன மாதிரி நடவடிக்கை, அவங்க வெளியே வர முடியாது, அவங்களுக்கு காய்கறி கொடுத்துருக்கீங்க? இல்லை, அவங்க வீட்டிலே ஹெல்தி இண்டிவிஜுவல் யாரானா ஒருத்தர் வந்து தே கேன் டேக் இட். பட் ஹவெவர் அவங்க ஹோம் டெலிவரி சர்வீசஸ் இருக்கிறதுனால தே கேன் அவேல் த ஃபெசிலிட்டி. ஆமாங்க, 144 மீறின மேலே கேசஸ் ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. ஏற்கனவே சில கேசஸ் சிட்டிலேயோ டிஸ்ட்ரிக்ட்லேயோ கேசஸ் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சூழ்நிலை வராமல் பார்த்துக்கணும் பப்ளிக்கன் கே. போலீஸ் ஷுட் ஹேவ் த டீட்டெயில்ஸ். அனைத்து இண்டஸ்ட்ரீஸும் க்ளோஸாக இருக்குது, எக்ஸப்ட் ஃபார் எசென்ஷியல் கூட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுற இண்டஸ்ட்ரீஸ், ரெண்டாவது எக்ஸ்போர்ட் ஓரியன்ட் இண்டஸ்ட்ரீஸ். இது ரெண்டுமே வந்து 50% லேபர் வச்சுட்டு பண்ணலாம்னு சொல்லி ஜிஓவில் இருக்குது. ஸோ சில இண்டஸ்ட்ரீஸ் ரொம்ப எசென்ஷியல் சர்வீசஸ் இருக்கிறவரு அவங்க 50% லேபரில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன ஏற்பாடு அந்தந்த நிறுவனம் அவங்க பார்த்துக்குவாங்க. ஹோம்லெஸ் வந்து யாருமே கேர் பண்ணாததுக்கு இல்லாதவர் இல்லைன்னா அபேண்டன்ட் வந்து அவருக்கு வந்து செப்பரேட் கம்யூனிட்டி கிச்சன் ஆரம்பித்து கார்பரேஷன் மூலமாக அந்தந்த லோக்கல் மாடியூஸ் மூலமாக பார்த்துட்டு இருக்காங்க. அது எங்கெங்கே தேவை இருக்கோ அது பண்ணிட்டு இருக்காங்க. ஈவன் லோக்கல் பாடிஸ்லேருந்து அவங்களுடைய சானிடரி ஒர்க்கர்ஸ் ரொம்ப தூரத்துலேருந்து வரதா இருந்தால் அங்கே வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஈவன் ஹாஸ்பிட்டல்ஸில் கூட ஈவன் அவங்களுடைய ஹெல்த் ஒர்க்கர்ஸ் வந்து வேறு ஊர்லேருந்தோ இல்லை வேறு இடத்துலேருந்து வரும்போது அவருக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இப்போதுக்கு இல்லைங்க. வில்டர் காயல்பட்டினம் ஐக்கிய பேரவையின் சார்பில் கொரோனா ஊரடங்கை முன்னிட்டு நலிவடைந்த மக்களுக்கு மிகப்பெரிய மண்டி அமைத்து இலவச உணவுப் பொருட்கள் விநியோகம். இதற்காக சுமார் 3000 பயனாளிகள் கண்டறியப்பட்டு நபர் ஒன்றுக்கு ரூபாய் 1500 மதிப்பில் மளிகை பொருட்களை கொடுத்து ஏழை எளிய மக்களுக்கு சேவை செய்கிறார்கள். இந்த செயல் பொதுமக்களிடத்தில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. பாப்புலர் டிவியும் அவர்களுக்கு தங்களது நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார்கள்.